Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஸ்வேதா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? நான் ஹெல்ப் பண்றேன். என்ன அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்ந்து பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு இருக்காங்க? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இத கூட என் முகத்தை பார்த்து சொல்ல மாட்டாளா? யார்கிட்டயே சொல்ற மாதிரி சொல்றா குசும்பி. மேட் ஃபார் ஈச் அதர்னா இவங்கதான். எப்படி பேச்சு ஆரம்பிக்கிறது? ஸ்வேதா கிட்ட இறங்கி போய் பேசுறது ஒரு மாதிரி தயக்கமா இருக்கே. ஸ்வேதா விளக்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டா, இனியும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தயக்கத்தை எல்லாம் தூர போட்டு ஸ்வேதா கிட்ட பேசுற வேண்டியதான். ஸ்வேதா நில்லு. நீ கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? ஆமா, நான் தப்பு பண்ணிட்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப அதிகம் ஸ்வேதா. என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன். ஸ்வேதா போயிட்டா. ஸ்வேதா, நான் உன்கிட்ட மனசிறங்கி பேசுற மாதிரி என்னால கற்பனை மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியுது. நிஜத்துல அப்படி பேச முடியல. உன் கண்ணை பார்த்து சாரி கேட்கலானா கூட எனக்குள்ள இருக்கிற ஈகோ தன்மானம் என்னை தடுக்குது. சரி, வேணான்னு விட்டுடலானாலும் முடியல. ஏன் தான் இந்த மனசு இப்படி இருக்கோ? எது என்னானாலும் சரி, இன்னைக்கு பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசி எப்படியாவது சமாதானம் பண்ணுவேன். இவங்ககிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ராகினி, நீயும் உங்க அம்மாவும் ஒற்ற அடிச்சிட்டு இருக்கீங்களா? பாத்தியா ராகினி, இவளுக்கு கொழுப்ப நம்ம வேலை செய்யறத பார்த்து வேணும்னே நக்கல் பண்ண நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. என்ன அம்மாவும் பொண்ணும் ஏதோ கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அம்மா, கண்டவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? மாமா, வேற பக்கம் போய் நம்ம துடைக்கலாம். என்ன இவளுங்க, ரெண்டு பேரும் என்ன அவமானப்படுத்துற மாதிரி என்கிட்ட பேசாம தள்ளி போறாங்க. சரி, மான மரியாதெல்லாம் பார்த்தா காரியம் நடக்காது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராகினி தூண்டி விட்டு இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி தான். பொம்மைக்கு திமிரா? என்ன இவன் மறுபடியும் கிறுக்கன் ஆயிட்டானா? ஆனா எனக்கு அந்த திமிரு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. குசும்பி. குசும்பியா? ஏன் பூமிகா, குசும்பினா என்னடி? இப்போ இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தொண தொண்ணு பேசாமதான் இறேன். இந்த பொம்மை உன்ன மாதிரியே இருக்குன்னு நினைச்சுதான் நீ ஆசையா வாங்கியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்வேதா. என்ன,
நான் சொல்றது புரியுதா? ஓ, அவ வாங்கின பொம்மையா? அதான் அவள மாதிரியே இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? கோலு பொம்மையோட கொண்டு போய் நீ ஆசையா வாங்கியிருக்கிற இந்த பொம்மையும் வைக்க போறேன். அது மட்டும் இல்ல, இந்த பொம்மைக்கு பக்கத்துல நான் ஒரு பொம்மையை கொண்டு வந்து வைக்க போறேன். அதை பார்த்ததும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம்லாம் போய் கண்டிப்பா என் கூட நீ பேசிடுவ. என்ன சொல்ற இவன்? ஸ்வேதா மேடி மேல கோபமா இருக்காளா? மேடி தானே ஸ்வேதா மேல கோபமா இருந்தான், குழப்பறானே இவன். இப்ப பூமிகா கிட்ட டவுட் கேட்டா அவ எனக்கு பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல விஷத்தை வச்சு கொன்னுடுவான். எதுக்கு வம்பு? பேசாம இருப்போம். நான் உடனே நம்ம கம்பெனிக்கு போய் கொலுல வைக்க கொஞ்சம் பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வரேன். அதுல உன் மனச மாத்த போற பொம்மையும் இருக்கு. கொலு பொம்மையோட கொண்டு போய் நீ ஆசையா வாங்கியிருக்கிற இந்த பொம்மையும் வைக்க போற. அது மட்டும் இல்ல, இந்த பொம்மைக்கு பக்கத்துல நான் ஒரு பொம்மையை கொண்டு வந்து வைக்க போறேன். அதை பார்த்ததும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் எல்லாம் போய் கண்டிப்பா என் கூட நீ பேசிடுவ. ஐயோ, பொம்மையை இப்படி தூக்கி போட்டு உடைச்சிட்டாளே இந்த பூமிக்கா. ஏன் பூமிக்கா அப்படி பண்ண? அந்த ஸ்வேதா ஆசைப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல பாட்டி, அவ ஆசைப்பட்ட இந்த பொம்மை கூட நல்லா இருக்க கூடாது. இந்த பொம்மை நிர்மூலமான மாதிரி அந்த ஸ்வேதா வாழ்க்கையும் நிர்மூலமாகணும். அவ ஆசையா வாங்கின பொம்மை இப்படி சின்ன பின்ன ஆனதை நினைச்சு அவ நல்லா அழுவட்டும். ஸ்வேதா ஆசைப்பட்டு வாங்கின பொம்மைய கூட விட்டு வைக்க கூடாதுன்னு பூமிக்கா நினைக்கிறா. பாவம் அந்த ஸ்வேதா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.